உண்மையான தேவ பக்தி எது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்தியாக வாழ்தல் என்ற ஒன்றும் இருக்கின்றது, பரிசுத்தமாக வாழ்தல் என்ற ஒன்றும் இருக்கிறது. பக்தியாக வாழ்வது, பரிசுத்தமாக வாழ்வது, பக்தியாக வாழ்வதும் பரிசுத்தமாக வாழ்வதும் ஒன்றா? நிச்சயமாக இல்லை. இன்றைய நடைமுறை சூழ்நிலையிலே பக்தியான வாழ்க்கை என்பது வேறு, பரிசுத்தமான வாழ்க்கை என்பது வேறு. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், லேவியராகமும் 20:26 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் பரிசுத்தர், ஐ எம் ஹோலி, அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போலவே, ஆஸ் ஐ எம் ஹோலி யூ மஸ்ட் ஆல்சோ பி ஹோலி, நீங்களும் பரிசுத்தர்களாக இருக்கணும். நீங்கள் என்னுடையவளாக இருக்கும்படிக்குத்தான் நான் உங்களை பிற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஐ ஹவ் செப்பரேட்டட் யூ ஃப்ரம் ஆல் அதர் பீப்புள் ஸோ தட் யூ வில் பி பிலாங்கிங் டு மீ. நீங்கள் என்னுடையவளாக இருப்பீர்கள். ஆக இதுதான் ஆண்டவருடைய பார்வையில் உண்மையான பக்தி. ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் என்ன செய்யணும், பரிசுத்தர்களாக மாறணும். எனவேதான் லேவியராகவும் 20:8 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் நீங்கள் பரிசுத்தர்களாக இருங்கள் என்று சொல்லுகிற அதே தேவன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர் என்று சொல்லுகிறார். பரிசுத்தர்களாக இருக்க அழைப்பு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, நாமே நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாதென்ற காரணத்தினாலே நானே உங்களை பரிசுத்தமாக்குவேன் என்ற உறுதிமொழியும் தருகிறார். பக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதென்பது மிகுந்த ஆசீர்வாதமானது. அதே நேரத்தில் அந்த பக்தியான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஒரு புத்தியுள்ளதானதாக இருக்க வேண்டும். 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவங்க, 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவங்க. அதுக்காக அவங்க ரொம்பவும் மேட் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பைத்தியக்காரங்க அப்படி அர்த்தம் இல்லை. சில விஷயங்களில் கொஞ்சம் ஞானமாக இருக்கலை. 5 பேர் வந்து ரொம்ப பக்தியாக இருந்தாங்க, 5 பேர் பக்தி குறைவாக இருந்தாங்க, அப்படி சொல்லப்படவில்லை. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேருக்கு புத்தி இல்லை. என்ன புத்தி இல்லை? மணவாளன் வருகின்ற பொழுது அந்த மணவாளனை எதிர்கொண்டு சென்று விளக்கோடு வரவேற்கின்ற அளவிற்கு ஒரு சரியான ஆயத்தம் இல்லை. ஏறக்குறைய 95% அந்த 10 கன்னிகளும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. அந்த புத்தி இல்லாத கன்னிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் 95% எல்லாம் சரியாக தான் செய்தாங்க. 5% தான் கோட்டை விட்டாங்க. அதனால் என்ன பண்ண முடியல, அந்த மணவாளனுடைய நல்ல விருந்தில் பங்கு பெற்று என்ஜாய் பண்ண முடியலை. ஆக நாம் நிறைய காரியங்களை வந்து பக்தியாக செஞ்சாலும் கூட புத்தியாக செய்யலைன்னு சொன்னால் அதற்குடைய பலன் நாம் அடைய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் எவ்வளவு பக்தியாக இருக்கிறோம், டு வாட் எக்ஸ்டெண்ட் வி ஆர் ரிலிஜியஸ், எந்த அளவிற்கு பக்தியாக இருக்கிறோன்னு பார்க்கல, எந்த அளவிற்கு புத்தியாக இருக்கிறோம், எந்த அளவிற்கு பரிசுத்தமாக இருக்கிறோம். பக்தியான வாழ்க்கை என்றால் நாம் தேவன் ஒருவர் உண்டென்று அறிகிறோம், அந்த தேவன் ஒருவர் உண்டென்று அறிந்து அந்த தேவனுக்கு மகிமை கனத்தை செலுத்த விரும்புகிறோம். அந்த தேவனுடைய உதவி, உபகாரம், கருணை, அனுகிரகம் நமக்கு தேவை என்கின்ற உணர்வின் அடிப்படையில் அவரை கனப்படுத்தும்படியாக சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய சொந்த சாய்ஸில், வித் அவர் ஓன் சாய்ஸ், நம்முடைய சொந்த விருப்பத்தில் செய்கிறோம். அந்த அடிப்படையில் தான் கடவுளை நம்ம நம்புகிறோம், சர்ச்சுக்கெல்லாம் வருகிறோம், ஆராதனைகளில் கலந்து கொள்கிறோம், காணிக்கைகள் கொடுக்குறோம், விசுவாச பிரமாணம் சொல்கிறோம், பாவாரிக்கை செய்கிறோம், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், பாடல் பாடுகிறோம், துதிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய காரியங்களை நாம் நம்முடைய சாய்ஸில், நம்முடைய தேர்வில் என்ன செய்கிறோம், ஆண்டவருக்கு செய்கிறோம். ஆனால் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நீங்கள் உங்கள் விருப்பத்தின் அடிப்படையிலே கடவுளுக்காக சில காரியங்களை செய்வது அல்ல, கடவுளுடைய விருப்பத்தை, தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் அறிந்து அவருக்கு எதை செய்தால் அது அவருக்கு மகிமையாக இருக்குமோ, அவருக்கு எதை செய்தால் அது அவருக்கு பிரியமாக இருக்குமோ அதை செய்யணும். அல்லேலூயா. இதைத்தான் இந்த 1வது வசனத்தில் நாம் படித்தோம். நாம் என்ன செய்யணுமா, தேவனுக்கு பிரியமான
ஜீவனுள்ள பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். முதலாக என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் கிவ் அவர் செல்ஸ் டு காட். தேவனுக்கு நம்மை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். சிலுவையில் இரத்தம் சிந்தி கிரயம் கொடுத்து மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால் நாம் இப்போ அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவர்களாக இருந்தாலும் அவர் நம்மை வந்து கம்பல் பண்ணி சேர்த்து கொள்ளுகிறதில்ல. நாம் சொந்தமானவர்கள் என்பதை உணர்ந்து நம்மை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்போ உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது வந்து ஏதோ ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், இன்னும் நேரம் கிடைத்தா நம்ம ஊழியம் கூட செய்கிறோம், இன்னும் நிறைய சமூக நல பணிகளெல்லாம் செய்கிறோம். இப்படியெல்லாம் அருமையானவளே, முதலாவது நம்மை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய காணிக்கைகளை விட, நம்முடைய பக்தியான செயல்பாடுகளை விட, நம்முடைய ஊழியங்களை விட, நம்முடைய பொதுநல சேவைகளை விட, எல்லா பக்தி சம்பந்தமான செயல்களை விட எதை அவர் விரும்புகிறார்? நம்மைத்தான். அல்லேலூயா. என்னைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். மகனே மகளே, உன்னுடையதை அல்ல, உன்னைத்தான் நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் சொந்தமாகணும். இந்த மாலை வேளையில் ஆண்டவருக்கு நாம் சொந்தமாகிவிட்டோமா? இன்றைக்கு உலகமெங்கிலும் ஏராளமான கோடிக்கணக்கான மக்களுக்கு பக்தி இருக்கிறது. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் மட்டுமல்ல, எல்லா மதங்களிலும் இருக்கிறவங்களுக்கும் பக்தி இருக்கிறது இல்லையா? பக்தி இருக்கின்ற காரணங்களுக்கு தான், காரணத்தால் தான் கோயில்களுக்கு செல்கிறார்கள், பலவிதமான பூஜைகளில் கலந்து கொள்ளுகிறார்கள், நேர்ச்சைகள் நேர்ந்து கொடுக்கிறார்கள், அதாவது பல இட புனித தலங்களுக்கு அவிதமாக நடந்தே பாத யாத்திரை செய்கிறார்கள், பல விதங்களிலே தங்களை வருத்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் கடவுளுக்காக நிறைய காரியங்களை செய்தாலும் அந்த கடவுள் என்ன வாழ்விலே விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றபடி செய்கிற மக்கள் தான் மிக குறைவு. அவரவர்கள் வாழ்கிற விதமாகவே வாழ்ந்து கொண்டு அவரவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பாவ சுபாவங்களை அப்படியே வைத்து கொண்டு அவரவர்களுடைய மனதிற்கேற்றபடி செயல்பட்டு கொண்டு கடவுள் மேலும் ஒரு பக்தியை காண்பிக்கிறது. இந்த மாதிரி பக்தியை வந்து கடவுள் விரும்புறதில்ல. ஒருத்தர் நல்லவராக இருக்கிறாரோ கெட்டவராக இருக்கிறாரோ நமக்கு ஒரு நல்லதை செஞ்சாருன்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அவரை நல்ல விரும்புவோம் இல்லையா? அவர் எவ்வளோ அயோக்கியராக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு உதவியை செய்தால் அந்த உதவியை செய்தார்கிற அடிப்படையில் அவரை நாம் வந்து ஏற்றுக்கொள்வோம், நல்லவர் என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவருக்காக நாம் நிறைய நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த விதமான எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடிக்கு நாம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். இக்காலங்களே பார்க்கும் பொழுது நாம் ஜபித்தால் ஆசீர்வாதம் பெற்றுவிட முடியும், உபவாசித்தால் ஆசீர்வாதம் பெற்றுவிட முடியும், ஊழியக்காரங்களுக்கு காணிக்கை கொடுத்த ஆசீர்வாதம் பெற்றுவிட முடியும், பத்தில் ஒன்று தசமமாக கொடுத்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். இக்கால ஊழியர்கள் உருவாக்குற பலவிதமான ஜப பங்காளர் திட்டங்களோடு நம்ம இணைத்து கொண்டால் நாம் ஆசீர்வாதம் பெற முடியும் என்ற போதனைகள் இருக்கிறது. ஆனால் உண்மையாக நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவைகள் எல்லாவற்றுக்கும் முன்பாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வழிகளிலே நடப்பதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய காணிக்கைகளை கொண்டு மட்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை விலைக்கு வாங்கிவிட முடியாது. நம்முடைய ஜபங்களை கொண்டு மட்டும் தேவனுடைய நன்மைகளை பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1 அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவன் சொல்கிறார், உங்கள் மேல் எனக்கு பிரியமில்லை, ஐ எம் நாட் பிளீஸ்ட் வித் யூ, ஸோ ஐ வில் நாட் அக்செப்ட் யுவர் ஆஃபரிங்ஸ். உங்கள் மேலே எனக்கு பிரியம் கிடையாது, அதனால் உங்கள் காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. மல்கியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 2 அத்தியாயத்தினுடைய 11-12 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்கு எவ்வளோதான் நீ சேவை செய்தாலும் சரி, என்னுடைய ஆலயத்தினுடைய வாசலை காவல் காக்கிறவனாக இருந்தாலும் சரி, நீ காணிக்கை கொடுக்கிறவனாக இருந்தாலும் சரி, உன்னை நான் சங்காரம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அங்கே வார்னிங் கொடுக்குறாரு. நீ என்னதான் எனக்கு பக்தியாக செஞ்சாலும் உன் வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னால், நான் விரும்புகிறபடி நடக்கவில்லை என்று சொன்னால், நீ முரட்டாட்டமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், நான் உன்னை என்ன செய்வேன்? தண்டிப்பேன், உன்னை சங்காரம் பண்ணு. யாரை? காணிக்கை கொடுக்குறவனை. இக்காலத்தில் அப்படி கிடையாது. யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் வெயிட்டாக காணிக்கை கொடுத்தா ஊழியக்காரன் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாதபடிக்கு
ஆசீர்வாதம் கொடுப்பார். இன்றைக்கு எல்லா பெரும்பாலான ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு கொடுப்பீங்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறாங்க. நிறைய கொடுத்தா நிறைய ஆசீர்வாதம், கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் தான் ஆசீர்வாதம். அது உண்மைதான், காணிக்கை கொடுத்த ஆசீர்வாதம் உண்டு என்பது உண்மைதான். ஆனால் காணிக்கையை கொடுக்கின்ற நீங்கள் யார்? தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களா? தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் முக்கியம். ஏதோ யாரோ எவரோ காணிக்கை கொடுக்குறாங்களே அந்த அளவில், அப்படி கிடையாது நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான தேவன் நம்முடைய காணிக்கைகளுக்காக அல்ல, நம்முடைய பக்தி செயல்களுக்காக அல்ல, நம்முடைய வெறும் ஆராதனை வழிபாடுகளுக்காக அல்ல, நம்முடைய பாடல்களுக்காக அல்ல, நம்முடைய துதிகளுக்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கைக்காக. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருந்தால், அவருடைய பார்வையிலே என்னுடைய வாழ்வு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியற்று இருந்தால், நான் என்னதான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க மாட்டார். ஊழியக்காரங்க ஆசீர்வதிப்பாங்க, சபை போதகர்கள் ஆசீர்வதிப்பாங்க, மிஷனரி தலைவர்கள் ஆசீர்வதிப்பாங்க, ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது மகனே மகளே நீ எனக்கு சொந்தமாகணும், அதுக்கப்புறம் தான் உன் காணிக்கை. நாம் என்ன பார்த்தோம் மல்கிய தீர்க்கதரிசியில் புக்கு புஸ்தகத்தில், நீங்கள் உங்கள் மேல் எனக்கு பிரியம் இல்லை, அதனால் யுவர் ஆஃபரிங் இஸ் நாட் அக்செப்டபுள் டு மீ, உங்களுடைய காணிக்கைகள் எனக்கு உகந்தது அல்ல. சொல்கிறது யாரு? இன்றைக்கு பெரும்பாலான ஊழியக்காரங்களாம் எந்த வசனத்தை சுட்டி காட்டுறாங்க? மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3:10 என்ன சுட்டி காட்டு, என்ன சொல்லுவாங்க? நீங்கள் மட்டும் காணிக்கை கொடுத்தீங்கன்னா, தசமபாகம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் பெருக பண்ணுவார். ஆனால் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? நீ என்னதான் காணிக்கை கொடுத்தாலும் உன் வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இல்லை என்று சொன்னால், நான் உன் காணிக்கை என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனவேதான் 3 வாசிக்கும் பொழுது, நான் உன்னை சுத்திகரிக்கணும், உன்னை நான் புடம்பிடணும், அப்பத்தான் காணிக்கை கொடுக்கறதுக்கு நீ தகுதியாக முடியும் என்றெல்லாம் சொல்லுகிறான். அருமையானவர்களே, வெறும் பக்தியான ஒரு வாழ்க்கையை சார்ந்து வாழாதிருங்கள். பக்தி செயல்களை நம்பியே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிட முடியும் என்று எண்ணாதிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதாகமத்தில் பார்க்கிறோம், 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார். ஆனால் இக்காலத்தில் பார்க்கும் பொழுது பாவிகளை விட அதிகமாக ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் பக்திமான்கள் தான். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க சிலுவையில் அறையுண்டார். ஆனால் இந்த பக்திமான்களை ரட்சிப்பதற்கு என்ன செய்வது என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. ஏனென்றால் பாவத்தை செய்துகிறவனை, பாவியாக இருக்கிறவனை நீ பாவி என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளுவான், அவன் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொள்ளுவான். எனவே ஒரு பாவி மேலே நமக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாள் அவனுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், என்றைக்காவது ஒரு நாள் அவன் தன்னுடைய தவறை உணர்வான். ஆனால் அந்த பக்திமான்களை மட்டும் மனம் திரும்ப வைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது. நானும் எத்தனையோ திருச்சபைகளுக்கு செல்லுகிறேன், பல திருச்சபைகளில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனால் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்று கவனித்து பார்க்கும் பொழுது அநேகருடைய இருதயங்கள் மிக கடினமாக இருக்கு. நீ என்னதான் வேணும்னாலும் பிரசங்கம் பண்ணிட்டு போப்பா, நாங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேணா கேட்குறோம், ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மாற மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரிடத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து, ஐயா என்னப்பா நீ இந்த மாதிரி எவ்வளோதான் உனக்கு வசனம் சொன்னாலும் நீ மனம் திரும்பாதபடிக்கு மாறாமலே இருக்கிறியே, நீ பழைய விதமாகவே மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறியே, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணுமே அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அவன் சொன்னானா, நான் ஆண்டவரை மாதிரி இருக்கிறேன், கர்த்தரை போல நானும் இருக்கிறேன், கர்த்தரை குறித்து வசனம் என்ன சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், அதை மாதிரி நானும் என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். மாறாத மனநிலைகளோடு தொடர்கின்ற ஏராளமான ஜனங்களைத்தான் இன்றைய திருச்சபைகளை பார்க்க முடிகிறது. எத்தனைதான் பிரசங்கங்கள் கேட்டாலும், எத்தனைதான் புத்தகங்கள் படித்தாலும், எத்தனைதான் உபதேசங்களை அறிந்தாலும், வாழ்க்கை மாற்றத்தினுடைய அவசியத்தை உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு அநேகருடைய இருதயங்கள் கடினமாக இருக்கிறதை காண முடிகிறது.
தேவனுடைய வார்த்தைகளை எப்படித்தான் எடுத்துரைத்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு இணங்காதபடிக்கு சிந்து போகாதபடிக்கு அநேகருடைய இருதயங்கள் மரத்து போயிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அருமையான சகோதரர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பும்படியான உணர்வை நாம் பெறவில்லை என்றால் ஏதோ ஒரு மரத்த தன்மையை நம்மை பிடித்து கொண்டிருக்கிறதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த மரத்து போன தன்மையை இந்த கடினத்தன்மை என்னை விட்டு மாட்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. பாவிகளிடத்தில் போய் நீ பாவி என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஆனால் இந்த பக்திமான்களிடத்தில் போய் அவர்களுடைய பாவங்களை சொன்னால் அவள் உணர்கிறது இல்லை. காரணம் என்னவென்றால் அவருடைய பக்தி அவருடைய கண்களை மறைக்கிறது. நான் வாரம் தவறாம கோயிலுக்கு போகிறேன் அல்லவா, நான் கோயிலில் போய் பாமாலை பாடுகிறேனே, கீர்த்தனை பாடுகிறேனே, நான் கோயிலில் போய் எவ்வளவோ சேவை செய்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன், ஏசுநாதர் மேலே எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்குது, நல்ல ஒரு பக்தி இருக்குது, எத்தனையோ மிஷினரி ஸ்தாபனங்களுக்கெல்லாம் நான் வந்து தாங்க அவர்களுக்கு காணிக்க கொடுத்து அவளை தாங்குகிறேன், எவ்வளவு பேருக்கு நான் கூட இயேசுநாதரை பற்றி சொல்கிறேன். இவ்விதமாக தாங்கள் செய்கிற பக்தியான செயல்களை நினைத்து நினைத்து தாங்கள் தங்களுக்குள் பரிசுத்தமாக வாழ்கிறோமா, ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் என்பதை அவள் சிந்தித்து பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து எனவேதான் ஒரு ஓமை சொன்னார். ஒரு கோயிலுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க. ஒருத்தர் யாரு? பரிசேன். பரிசேன்றா மிகப்பெரிய பக்திமான். அந்த இடத்துல ஒரு பாவியம் வந்தான். பாவியம் சொன்னா எல்லாராலையும் மோசமானவனு கருதப்படுகிறவன். அந்த இரண்டு பேரும் வந்து ஜெபம் பண்ற வேலை. அந்த பக்திமான் எப்படி ஜெபம் பண்ணுகிறான்னா, அவன் எப்படி ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே வாரத்தில் இரண்டு முறை நான் உபவாசம் இருக்கிறேன், என்னுடைய எல்லா விதமான வருமானத்திலும் பத்தில் ஒன்று தசமமாக கொடுக்கிறேன். தாவூர்தான் நிற்கிறானே பாவி, அவனை மாதிரி நான் யாரையும் ஏமாத்துறதும் கிடையாது, யாருடைய பொருளையும் வழிப்பறை செய்கிறது கிடையாது, ஆக நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன் சொல்லி அதற்காக ஆண்டவருக்கு சோத்திரம் சொன்னான். அவன் தன்னையே மெச்சிக்கொண்டான். அவனுடைய பக்தி அவன் இப்போ எண்ணி பார்த்த பொழுது அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எவ்வளோ பக்தியாக இருக்கிறேன், இங்கே ஒருத்தன் இருக்கிறானே இவன் ஒரு பாவியிலும் பாவியானவன் ரொம்ப மோசமானவன். ஆனால் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டினார். இன்னொருதன் எப்படி ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே பாவியான மனுஷன்னா வானத்தை நோக்கி தன்னுடைய கண்களை உயர்த்துவதற்கு கூட அவன் தயங்கினவனாக, பாவியான என் மேலே கிருபையாயிரும், ஓ ஐ ஆம் எ சின்னர் ஹவ் மெர்சி ஆன் மீ லார்ட், என் மேலே கிருபையாயிரும். இயேசுநாதர் அந்த ஓமை சொல்லிட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்றார். என்ன, இதில் யார் நீதிமானானான், பாவி நீதிமானாக்கப்பட்டான், ஆனால் தன்னை பெரிய பக்திமான் என்று எண்ணிக்கொண்டிருந்தவனோ அப்படிப்பட்ட தகுதியுடைய உடையவனாக இயேசு சொல்லவில்லை. அருமையானவர்களை, இன்றைக்கு நமக்கு பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை போதாது, இந்த பக்தியிலிருந்து ஒரு விடுதலை வேணும் என்ற இது ஒரு தவறான பக்தியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வை மாற்றாத பக்தியாக இருக்கிறது, நம்முடைய சுபாவங்களை மாற்றாத பக்தியாக இருக்கிறது, நம்முடைய எண்ணங்களை மாற்றாத பக்தியாக இருக்கிறது, நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றாத ஒரு பக்தியாக இருக்கிறது. இந்த பக்தி தேவனுடைய சத்தத்தை கேட்க நமக்கு உதவி செய்யவில்லை, இந்த பக்தி தேவனுக்கேற்றபடி நம்மை மாற்றிக்கொள்ளுகிற பக்குவத்தை தரவில்லை. எனவே இந்த பக்தி பாவத்தை விட மோசமானது, இந்த பக்தி பாவத்தை விட மோசமானது. பாவிக்கு என்றைக்காவது ஒரு நாள் விமோசனம் கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த பக்திமானுடைய நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அருமையானவர்களே, நம்முடைய பக்தியை மட்டும் ஆண்டவர் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் வி வில் டிசீவ் அவர் செல்ஸ், நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருப்போம். மனிதர்களுடைய பக்தியான செயல்களை மட்டும் கடவுள் பார்த்து அதற்கு அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருந்திருந்தால் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே அந்த மக்கள் செய்த பக்தியான வழிபாடுகளை பக்தியான ஆராதனைகளை பார்த்து அவருடைய காணிக்கைகளை பார்த்து அவர்களுடைய ஓய்வு நாள் கொண்டாட்டங்களை பார்த்து அவருடைய பண்டிகை ஆசரிப்புகளை பார்த்து அவருடைய மிகுதியான ஜபங்களை பார்த்து அவர்களை ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த பக்தியான செயல்களை பார்த்து இவைகளெல்லாம் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது, தீஸ் ஆர் ஆல் அபாமினேஷன்ஸ் டு மீ, இதெல்லாம் எனக்கு அருவறுப்பாக இருக்குது, டீடெஸ்டபிள், இதெல்லாம் இருக்கு, ரொம்ப தீட்டுப்பட்டு போச்சிருக்கு, இவைகளெல்லாம் அகற்றுங்கள், இவைகளெல்லாம் பொறுத்து பொறுத்து நான் சகித்து போனேன். இன்றைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான். ஆண்டவர் நம்முடைய ஆராதனைகளை எல்லாம் பார்த்து பார்த்து அருவறுத்து அருவறுத்து பொறுத்து இழைத்து போயிட்டார். போதும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டார். உடைய ஆராதனைகளை நிறுத்து, உடைய பாமாலை பாடலை நிறுத்து, உடைய கீர்த்தனை பாடலை நிறுத்து, அர்த்தமற்ற விசுவாச பிரமாணத்தை நிறுத்து,
உன்னுடைய பாவ அறிக்கையை நிறுத்து, கடமைக்காக ஆலயம் போவதை நிறுத்து, காணிக்கை கொடுப்பதை நிறுத்து, ஊழியர்களை தாங்குவதை நிறுத்து. உன்னாலே ஊழியர்கள் ஆதரிக்கப்பட வேண்டாம். மனம் திரும்பு. முதலாவது மனம் திரும்பு. முதலாவது ரட்சிக்கப்படு. உன்னுடைய இருதயம் மாறியிருக்கிற என்பதை சோதித்துப்பார். ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கிற உன்னுடைய வாழ்விலே பரிசுத்தம் என்பது உண்மையான நோக்கமாக இருக்கிற சிந்தித்துப்பார். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், அந்த ஏசாய தீர்க்கதரிசியினுடைய காலத்தினுடைய பக்தியான செயல்களை பார்த்து, பக்தியான செயல்களுக்காகவே மட்டும் தேவன் ஆசீர்வாதங்கள் வழங்குகிறவளாக இருந்தால் அவர்களை ஆசீர்வதித்திருப்பார். அவர் என்ன சொன்னார்? முதலாவது நன்மை செய்ய படியுங்கள். 16 வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 அத்தியாயத்தினுடைய 16 வசனம், நன்மை செய்ய படியுங்கள், உங்களை சுத்தம் பண்ணுங்க. பாவத்தோடே ஆலயங்களுக்கு வருகிறோம், பாவத்தோடையே காணிக்க கொடுக்கிறோம், பாவத்தோடையே பாடல்கள் பாடுகிறோம், பாவத்தோடையே ஆராதிக்கிறோம், பாவத்தோடையே விசுவாச பிரமாணம் சொல்லுகிறோம், பாவத்தோடையே திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிறோம். பின்னால இருக்கிறவரை பார்த்தால், அவனை நினைத்தால் அவ்வளவு வெறுப்பு விரோதம். ஆனா அவனோடு சேர்ந்து திருவிருந்து கர்த்தருடைய பந்தி ஆயத்தமா இருக்கிறது என்று சொன்ன உடனே நாம போய் கியூல நிற்கிறோம். நாம் யார் சிந்தித்து பார்க்கிறோமோ? அருமையானவர்களே, கர்த்தருடைய பந்தியை குறித்து நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால், அவருடைய திருவிருந்திலே நீங்கள் போய் பங்கு கொள்ளுவது அவரை மதிக்கிற செயல் அல்ல, அவரை அவமதிக்கிற செயல். இது தண்டனைக்குரிய பாவம் என்பதை பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே தெளிவாக எடுத்து உரைக்கிறான். அதனால சிலர் மரித்தே போய்விட்டாள் என்று சொல்லுகிறார். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு உணர்வு இல்லாமல் செய்யக்கூடாது. எல்லாம் பக்தி பக்தி. ஒரு சிலருக்கு மாசத்துல முதல் நாள் போய் அந்த கமிழ்ல கலந்துகிடலன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த மாசமே ஒரு மாதிரியா தான் இருக்கும், ஃபீல் பண்ணுவாங்க. பட்டு காலத்துல ஏராளமான தெய்வ மனிதர்களை ஆசீர்வித்திருக்க வேண்டும். காயினும் கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வந்தான், ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தான். காயினுடைய காணிக்கை கடவுள் ரிஜெக்ட் பண்ணார். என்ன வசனம் சொல்லுகிறது? கர்த்தர் ஆதியாகமம் 4 அத்தியாயத்தினுடைய 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் காயினையும் அவனுடைய காணிக்கையும் புறக்கணித்தார், இல்லையா? அங்கீகரிக்கல. ஆபேலையும் அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார். அப்ப என்ன அதிலிருந்து சொல்ல வருகிறார்? நீ அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியற்று இருந்தால் உன்னுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கப்படுவதில்லை, உன்னுடைய பக்தியும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. வெறும் பக்தியான செயல்களை மட்டும் பார்த்து, வெறும் ஆராதனை முறைகளை மட்டும் பார்த்து, வெறும் காணிக்கைகளை மட்டும் பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதாக இருந்திருந்தா காயினையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கணும். ஆனா என்ன சொல்றாரு? நான் உன்னையும் அங்கீகரிக்கல, உன் காணிக்கையும் அங்கீகரிக்கல. சொல்ல வருகிற செய்தி என்ன? ஒரு மனிதன் ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தகுதியற்றவனாக இருந்தால் அவனுடைய கையில் இருக்கிற காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், ஆண்டவருக்காக அருமையாக பாடல்களை பாடினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவருக்காக அருமையாக இசைக்கருவிகளை மீட்டினால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாடல்களையும் நம்முடைய இசைக்கருவி மீட்டல்களையும் பார்த்து கர்த்தர் உண்மையிலேயே நம்மை ஆசீர்வதிக்கிறது உண்மை என்று சொன்னால், ஆமோஸ் தீர்க்கதரிசியுடைய காலத்திலே அன்றைக்கு பாடல் பாடினவர்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டார். என்ன சொன்னார்? 5 அத்தியாயத்தினுடைய 22-23 வசனங்களை வாசித்து பாருங்கள். உன் பாடல்களின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணையின் நாதத்தை இனி நான் கேட்க மாட்டேன். இன்றைய கிறிஸ்தவ உலகம் பாடல்களின் இரைச்சலிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறது. பாடல் சத்தங்களுக்கு நடுவிலே பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்கின்றது. பாடல்கள் மூலமாக ஏற்பட்ட மயக்கத்தினாலே பரிசுத்த வாழ்வை குறித்த விழிப்புணர்வை இழந்திருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலான பாஸ்டர்களும் தேவ ஊழியர்களும் ஜனங்களை பாடல்களை பாட வைத்து பாட வைத்து பாட வைத்து அவர்களிடத்தில் இருக்கிற பரிசுத்த உணர்வை அழித்து விட்டார்கள். அந்த பாடல்களை பாடுகிற விதத்திலே, அந்த பாடல்களுக்கு மத்தியிலே சொல்லுகிற வார்த்தைகளுடைய விதத்திலே அவர்கள் ஜனங்களை மயக்கி உண்மையான பரிசுத்தத்தை அடையாமல் அவர்களை தடைகளாக்கி விட்டார்கள். பாடல்களை பாடுவதும் பாடல்கள் மூலமாக ஜனங்களை பரவசப்படுத்துவதுதான் இன்றைக்கு ஊழியம் என்ற நிலைமை கூட உருவாகி கொண்டிருக்கிறது. நான் பாடல்களுக்கு எதிரானவன் அல்ல, பாடல் ஆராதனைகளுக்கு எதிரானவன் அல்ல. நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏராளமான பாடல்களை, ஆண்டவரினுடைய ஆவியிலே தருகிற பாடல்களை நான் எழுதி நான் பாடுகிறவன் தான். ஆண்டவரை பாடி துதிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை இசை கருவிகளின் மூலமாகவும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதிலே நான் ஒத்த கருத்துடையவனும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நம்முடைய வாழ்வு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இல்லை என்று சொன்னால்,
ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் கேட்டபடி நாம் மாற்றம் பெறவில்லை என்றால் நம்முடைய பாடல்கள் எல்லாம் அவரை மதிக்காது, அவரை அவமதிக்கும். நம்முடைய பாடல்கள் எல்லாம் அவரை சந்தோஷப்படுத்தாது, துக்கப்படுத்தாது. இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் என்ன சொல்லி கொடுக்குறான்னா, எல்லாருக்கும் சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க, வாழ்க்கையில் எல்லாம் சரியாயிடும். துதித்து கொண்டே இருங்க, எல்லாம் சரியாயிடும். நானும் நன்றாக துதிக்கிறவன், 1000 சோத்திர பள்ளி நானே புக்கு போட்டிருக்கிறேன். ஆனால் சும்மா மந்திரம் மாதிரிலாம் துதிகள் சொல்கிறதுனால யாருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படாது. இன்றைக்கு டிவிகளெல்லாம் போட்டு காண்பிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு இங்கேருந்து கிளிப்பிள்ளைகள் மாதிரி சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. 100 சோத்திரம் சொன்ன ஆசீர்வாதம், 200 சோத்திரம் சொன்ன ஆசீர்வாதம் இல்லை. இந்த மாதிரி இங்கே மந்திரம் சொல்கிறது மாதிரி எத்தனை துதிகள் சொன்னாலும் சரி, 1000 துதிகள் என்ன, 10,000 துதிகள் சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சிலர் எதுக்கு எடுத்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு காட்டுகிற வழி, நீ துதிச்சிட்டே இரு, நீ சோதனம் பண்ணிக்கிட்டே இரு. இந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா சில கிராமங்களில் அங்கே சில டாக்டர் இருப்பாங்க. சாதாரண கிராம டாக்டர் கொஞ்சம் மருத்துவம் தெரிஞ்சு வச்சுருப்பார், அவர் கொஞ்சம் ஒன்று மருந்து வச்சுருப்பார், கொஞ்சம் ஒன்று மாத்திரை வச்சுருப்பார். எந்த வியாதியஸ்தம் போனாலும் அதிகபட்ச ஃபீஸ் அவரிடத்துல 10 ரூபா தான். அப்போ அதுக்கேற்றபடி தான் என்ன செய்ய முடியும், அவர் மருந்து மாத்திரை கொடுக்க முடியும். தலைவேதனை என்று சொல்லிட்டு போனாலும் அதே மருந்து தான். வயிற்று வலின்னு போயிட்டு சொல்லிட்டு போனாலும் அதே மருந்து தான். எந்த வேதனையை சொன்னாலும் அவர் கொடுக்குற மருந்து ஒரே விதமாக தான் இருக்கும். ஏன், அவர்கிட்ட இருக்கிறதானே அவர் கொடுக்க முடியும். இவங்க கொடுக்குற ஃபீஸும் 10 ரூபாய்க்கு தாண்டாது, 10 ரூபாய்க்கு அதிகம் கேட்டால் கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால் அவர் இருக்கிற மாத்திரைகளை தான் கொடுப்பார். அது எந்த வழியாக இருந்தாலும் உன் வழி 1000 விதத்தில் இருக்கும், ஆனால் என்கிட்ட இருக்கிற மாத்திரை ஒரே விதமானது தான் அப்படின்னு அதை தான் கொடுப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா வியாதிகளுக்கும் அந்த மாத்திரைகள்லாம் தீரும். ஆனால் அந்தந்த வியாதிகளுக்குன்னு சில மாத்திரைகள் இருக்குது இல்லையா, அந்தந்த வியாதிகளுக்குன்னு சில மருந்துகள் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவெல்லாம் எதற்கெடுத்தாலும் நீ ஆண்டவரை பாடிக்கொண்டே இரு, நீ ஆண்டவரை துதித்து கொண்டே இரு, நீ ஆண்டவரை நடனமாடி ஆராதித்து கொண்டே இரு, எல்லாம் சரியாக போயிடும். நல்லா துதிங்க. நான் சொல்கிறதுக்காக யாராவது துதிக்கிறத விட்டுட்டு போகிறீங்க, நான் துதிக்கிறத வேண்டாம் என்று சொல்லலை. நல்லா ஆண்டவரை துதிக்கணும். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற ஆண்டவரை நாம் என்ன செய்யணும், துதிக்கணும். சோத்திரம் சோத்திரம்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா அல்லையோ சொல்லுங்கள், நல்லா துதிங்க, நல்லா சோத்திரம்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு 100 ஸ்தோத்திரம் போட்டால் ஆண்டவர் உடனே ஆசீர்வதித்து விடுவார்னு எண்ணி விடாதீர்கள். சோத்திரம் சொல்லுகின்ற உதடுகளும் உள்ளங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு எதிராக அனாவசியமாக பேசிவிட்டு, அவதூறாக பேசிவிட்டு, வெறுப்பின் வார்த்தைகளை உதிர்த்து விட்டு, விரோத வார்த்தைகளை உதிர்த்து விட்டு, பொய்யான வார்த்தைகளை உதிர்த்து விட்டு, கோபத்தையும் எரிச்சலையும் வாய் வழியாக வெளிப்படுத்தி விட்டு, அந்த வாயை கொண்டே நீ ஆண்டவரை துதித்தால் சோத்தரித்தால் அந்த துதிகளும் சோத்திரங்களும் ஆண்டவரை கனப்படுத்தாது. எல்லாவற்றுக்கும் துதிகளும் சோத்திரங்களுமே மருந்தாகி விடாது. வாழ்க்கையில் மனமாற்றம் வேணும், வாழ்க்கையில் திருப்பங்கள் வேணும். முதலாவது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். முதலாவது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆக நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், பக்தியான செயல்களின் அடிப்படையிலே நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கணக்கு போடாதிருங்கள். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இது போன்ற காரியங்களை யாரும் சொல்லுகிறதில்ல. எல்லாரும் என்ன சொல்ல, நல்லா ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் முருங்க, நல்லா துதிங்க, ஸ்தோத்திரிங்க, இதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால இப்போ நம்ம தமிழ்நாட்டில் விசுவாசத்தில் மலையை பெயர்க்கிற அளவுக்கு விசுவாசம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜப வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, துதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆராதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய வழிகளிலே வாழ்கிறவர்கள், ஆண்டவருடைய பாதைகளில் நடக்கிறவர்கள், ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கை மூலமாக தங்கள் குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர், ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. இன்றைய போதகர்கள் ஜனங்களை ஆராதிக்க பழக்க வைக்கிறார்கள், காணிக்கை கொடுக்க பழக்க வைக்கிறார்கள், உபவாசிக்க பழக்குவிக்கிறார்கள், ஊழியம் செய்ய பழக்க வைக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய வழியிலே வாழ்வதற்கு அவர்களை பழக்க வைக்கவில்லை, கர்த்தருடைய வழிகளில் வாழ்வதற்கு அவர்களை பழக்குவிக்கவில்லை. எனவே நாம் நிறைய ஜெபம் பண்ணிக்கொண்டு, நிறைய ஊழியம் செய்து கொண்டு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை தனிப்பட்ட வாழ்விலே அனுபவியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நற்செய்தி கூட்டம் என்றால் கன்வென்ஷன் கூட்டம் என்று சொன்னால் அங்கே உடனே ஒரு அற்புதம் நடக்கணும் இல்லையா, அதிசயம் நடக்கணும். சாம்சன் பால் பிரதர் நேற்றுக்கு பிரசங்கம் பண்ணார், ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை, வெறுமனே பிரசங்கத்தை பண்ணி முடிச்சிட்டாரு. இவர் பிரசங்கத்தை எப்படித்தான் கேட்க வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்றைய கிறிஸ்தவ கூட்டங்கள்னா எல்லாம் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். வாழ்க்கை மாற்றத்தை குறித்த கரிசனம் இன்றைக்கு இல்லை. அற்புதங்களை எதிர்பார்க்கிற நாம் யார், அதிசயங்களை எதிர்பார்க்கிற நாம் யார், ஆண்டவரை ஏற்கனவே அறிந்தவர்களாக இருக்கிறோம்.
இன்றைக்கு அதிசயங்களை குறித்து அற்புதங்களை குறித்து அதிகமாக யாருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறவர்களுக்கு. 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம், பரம்பரை பரம்பரையாக 30 ஆண்டு காலம், இப்படி நீண்ட கிறிஸ்தவ அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு தான் சென்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்லுகிற நிலைமை காணப்படுகிறது. இயேசுநாதரை அறியாதவர்களுக்கு அற்புதங்கள் அவசியம், இயேசுநாதரை அறியாதவர்களுக்கு அதிசயங்கள் அவசியம். ஆனால் இயேசுநாதரை தங்களுடைய வாழ்விலே அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு பெற்றவர்களுக்கு முதலாவது ஒரு அதிசயம் அவசியம். என்ன அவசியம்? உண்மையான மனமாற்றம். அதுதான் கிரேட்டஸ்ட் மிராக்கிள். அல்லேலூயா. நான் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார், அதிசயம் செய்ய மாட்டார்னு சொல்ல வரவில்லை. என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் அற்புதங்களை அதிகமாக செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்விலேயே தேவன் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நானே உங்கள் முன்பாக ஒரு சாட்சியாக இருக்கிறேன். ஆனால் இயேசுநாதர் என்றாலே அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நான் வருவோம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவே ஒரு முறை 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தார். அதுபோலவே மறுபடியும் அவர் செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் திரள் திரளாக 1000கணக்கில் கூடி வந்த பொழுது இயேசு அவர்களை விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டார். அவங்க எதுக்கு வந்தாங்க? சரியான ஒரு ஆள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு, 5 அப்பத்தை அவர் கையில் கொடுத்தா போதும், அவர் 5000-10000 பேருக்கு அருமையாக பங்கிட்டு கொடுத்து மிச்சமும் 12 கூட வந்துடும், அதை கொண்டு அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நாளைக்கும் சாப்பிடலாம். அவர் எங்க தேடினாங்க? ஏன் தேடினாங்க? 5 கொடுத்தா இவர் என்ன செய்வார்? 5000-10000 கிரேட்டஸ்ட் மிராக்கிள் ஒர்க்கர் அப்படி தேடினாங்க. அவரும் இப்படியாக மக்கள் நம்மை தேடுகிறார்களே அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அற்புதங்களையே செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். இன்னும் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவர்கள் அவரை தேடுகிறார்கள், இவரும் அவர்களை விட்டு ஓடுகிறார். அதற்கப்புறம் ஒரு வழி அவரை கண்டுபிடிச்சிட்டு அவங்க, ஐயோ நாங்கள் எவ்வளவாவுமே தேடிக்கிட்டு இருந்தோம், எங்கே போய்விட்டீர்? எவ்வளோ தாகத்தோடு தேடினோம், எவ்வளோ வாஞ்சியோடு தேடினோம், எங்கே போய்விட்டேரு? அவர்களை பார்த்து இயேசுநாதர் என்ன சொன்னார்? யோவான் 6 அத்தியாயத்தினுடைய 26-27 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீங்கள் அப்பம் சாப்பிட்டு திருப்தி ஆனதுனால என்ன தேடுறீங்க? அழிந்து போகிற ஒரு போஜனத்திற்காக என்னை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நானோ உங்களுக்கு ஒரு நிலையான வாழ்வை கொடுப்பதற்கு தேவையான ஒரு நித்திய வாழ்வை நீங்கள் பெறுவதற்கு தேவையான ஒரு அப்பத்தை கொடுக்க வந்தேன். யோவான் 6:33 சொன்னார், இந்த உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த அப்போ நான் இந்த அப்பத்தை குறித்து தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கோ உங்களுடைய வயிற்றுக்குரிய ஆகாரத்தை குறித்து மட்டும் கரிசனியாக இருக்கிறது. மோசே 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அற்புதங்கள் மூலமாக, அதிசயமான கிரியைகள் மூலமாக, வல்லமையின் மூலமாக 40 ஆண்டுகள் மன்னா கொடுத்தான். அவர்களுடைய முடிவு என்ன? அவர்கள் ஆசீர்வாதமான கானானுக்கு சென்று சேரவில்லை. They were not able to enter into the blessed land. அதுக்கு பதிலாக they were destroyed in the wilderness. காட்டுக்குள்ளே அழிஞ்சு போயிட்டாங்க. இயேசுநாதர் அதை சுட்டி காட்டினார். அற்பங்களுக்காக என்ன தேடாதருங்க? முதலாவது உங்களுடைய வாழ்விலே மிக அவசியமானது எது? எதற்காக இந்த பூமிக்கு நான் வந்தேன்? எதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்? அதை உணருங்கள். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். என்ன நடந்தது? 6:60 வாசித்து பார்க்கும் பொழுது ஜனங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னடா பிரசங்கம்? இப்படி இரு, அப்படி இரு, அதை செய், இதை செய், இப்படி செஞ்சா பத்தாது, அப்படி செஞ்சா பத்தாது, இதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, இதை மாதிரியா பிரசங்கிக்க வந்தோம்? வந்தா ஏதோ ஒரு ஆறுதலா தேறுதலா? கர்த்தருடைய கண்ணீரை துடைப்பார். கலங்காதே, திகையாது. இன்றைக்கே உன்னுடைய பிரச்சனைகள்லாம் உன்னை விட்டு போய்விடும். குடும்பம் குடும்பமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே வந்திருக்க. இந்த மாதிரி ஒரு இனிமையான கனிவான வார்த்தைகளை கேட்கலன்னா இவர் வந்து என்னென்னமோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாம வந்தது அப்பங்கள் வந்து 5000-10000 மாறும், அது நல்லா சாப்பிட்டு போகலாம்னு. இவரு வந்து வேற என்னவத்தோ வேற ஏதோ டாபிக் பேசியிருக்காரு. இது நமக்கு அவ்வளவு பொருத்தமான சப்ஜெக்ட் இல்லை. அதனால என்ன செய்வோம்? லெட் அஸ் கோ பேக். இட்ஸ் அ வெரி ஹார்ட் டீச்சிங். இது ரொம்ப கடுமையான ஒரு போதனையாக இருக்குது. இன்றைக்கு நான் பிரசங்கிக்கின்ற இடத்துல கூட சிலர் சொல்லுகிறது என்னன்னா, பிரதர் என்ன பிரதர் நீங்கள் நற்செய்தியாளர்னு வரீங்க, ரொம்ப ஹார்டாக இருக்குது இங்கே பிரசங்கம் பண்ணுறது. என்ன ஹார்டாக இருக்குது? வேதகாமத்தில் இல்லாத எதையாவது நான் பிரசங்கிக்கிறேன் என்று உங்களில் யாராயும் சொல்லக்கூடுமோ? வேதத்தில் பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட எதையாவது நான் பிரசங்கிப்பதாக உங்களால் ஆதாரம் காட்ட முடியுமோ? இயேசு கிறிஸ்துவினால பிரசங்கிக்கப்பட்டதை நான் பிரசங்கிக்க வேண்டாமோ?
அப்போஸ்தலால் பிரசங்கிக்கப்பட்டதை நான் பிரசங்கிக்க வேண்டாமோ? ஆண்டவர் ஜனங்களுக்கு தேவையென்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக படிக்காத பாமரர்களுக்கெல்லாம் சொன்ன அந்த உபதேசத்தை இன்னைக்கு பட்டம் பெற்றவளாகிய உங்களுக்கு சொல்ல வேண்டாமோ? இட்ஸ் நாட் எ ஹார்ட் டீச்சிங், இட்ஸ் எ ட்ரூ டீச்சிங். இதுதான் உண்மையான உபதேசம். டாக்டர் கிட்ட ஒருதன் வயிற்று வலியில் வரான், அப்படியே துடியா துடிக்கிறான். டாக்டர், தாங்க முடியல வயிறு வலி, ரொம்ப வலியா இருக்கு. டாக்டர், ஒன்னே டாக்டர், கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது, இப்பொழுதே நடக்க போகிறது. எடுக்க அந்த மாத்திரை. ஆமாம், உடனே நர்ஸ் அம்மா எடுத்துகிட்டு வராங்க, ஒரு பெயின் கில்லர், சாப்பிட. அவ்வளோ சாப்பிட்ட உடனே, இப்போ எப்படி இருக்கிற, ஹவ் யூ ஃபீல் நவ்? டாக்டர், என்ன அருமையான ஒரு விடுதலையாக இருக்குது, இங்கே வரவில்ல, துடித்து துடித்து வந்தேன். இந்த மாத்திரையை கொடுத்தீங்க டாக்டர், உங்கள் காலில் விழுத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் டாக்டர், என் காலம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு காணிக்க கொடுப்பேன் டாக்டர், என் வலி அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் மறுபடியும் வலி வருது. இவன் எங்கே போவான்? அங்கே தான் போவான் இல்லையா? என்ன வலி வந்தாலும் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போனால் நம்ம வலி தீந்துடும். மறுபடியும் உடனே டாக்டர், உன் கண்ணீரை துடைத்துக்கொள், உன் கவலைகள் எல்லாம் கர்த்தர் தீர்ப்பார், உன் பாரங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். ஆ, இந்தா சாப்பிடு. இந்த மாத்திரையை கொடுத்து கொடுத்தே அவன் வாழ்க்கையை அவன் நாசமாக்கிடுவார் இல்லையா? மனதுருக்கமான டாக்டர் அவர், அப்படியே அவருக்கு மனசு உருகிரும். அந்த உருக்கத்தில் வந்து மாத்திரையை கொடுத்துருக்கிறாரு. நல்ல டாக்டர்னா அவன் என்ன செய்யணும், உனக்கு என்னதான் வலி இருந்தாலும் சரி, இந்த இப்போ இந்த மாத்திரையை போட்டுக்கோ, ஆனால் வந்து உட்காரு, உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், உன் பிளட்டெல்லாம் பார்க்கணும், உன் பாடியெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும், உனக்கு இந்த கோளாறு எதனால் வருதுன்னு செக் பண்ணி பார்க்குறவள்ள டாக்டர் செலவில்லை. இவன் வந்து தலையில் வலியும்பான், டாக்டர் சொல்லுவார் உன் வயிற்றுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. என்ன டாக்டர், நான் தலையில் வலின்னு சொன்னேன், இங்கே டாக்டர் வயிற்றுக்குள்ளே பிரச்சனை இருக்கணும், அங்கே தாண்டா உனக்கு பிரச்சனை இருக்குது. நல்ல டாக்டர் அதான் சொல்லணும். இந்த டூப்ளிகேட் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த நேரம் பேஷண்ட்டை எப்படியா கம்ஃபர்ட் பண்ணால் சரிதான், அவங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுனா சரிதான்னு இந்த மாத்திரை வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? இன்றைக்கு பெரும்பாலான கர்த்தருடைய ஊழியல் என்ற பெயரில் வருகிறவர்கள் தற்காலிக நிவாரணம் அளிக்கின்ற போலி டாக்டர்களாகவே இருக்கிறாங்க. அவங்க ஜனங்களுக்கு முன்னால் வந்தோடனே கண்ணீர் விடுறாங்க. ஐயோ, சாம்சன் பாலும் பேசினார், நேற்றுக்கு முழுசாக ஒரு துளி கண்ணீர் அவருடைய கண்ணிலேருந்து வரலையே. இன்றைய தேவ ஊழியர்களுக்கு நிறைய கண்ணீர், பேசுகிறதெல்லாம் மனது இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையினுடைய செயல்களை எல்லாம் கவனித்து பாருங்கள், அவங்க வாழ்கிற விதத்தை கவனித்து பாருங்கள், அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கிற போலித்தனத்தை கவனித்து பாருங்கள். மனதுருக்கத்தை பேசி மக்களை ஏமாற்றி விட்டு மன இறுக்கமுடையவர்களாக, மன கடினம் உள்ளவர்களாக வாழ்கிறார்கள். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுவது ஹார்ட் டீச்சிங்கில், நான் ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு போயிருந்தவர்கள் முதல் நாள் கொஞ்சம் ஹார்டாக பேசினேன், ஹார்ட் மீன்ஸ் உண்மையை பேசினேன். இரண்டாவது நாள் ஜனங்களுடைய வாழ்வுக்கு தேவையான நன்மைகளை குறித்து பேசினேன். அந்த பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னார், இன்னைக்கு பேசினதை நேற்றுக்கு பேசியிருந்தா இன்னைக்கு ஆட்கள் இவ்வளவு குறைஞ்சிருக்குமா? முதல் நாள் வந்ததும் வராதுமா, ரொம்ப ஹார்டா பேசி வரணும்னு மனசு வச்சிருந்தவங்களும் வராம போயிட்டாங்க. இன்றைக்கு இவ்வளவு நல்லா பேசுறீங்களே, இதை நேற்றைக்கு பேசியிருந்தா அவங்க இன்னும் போய் நாலு பேர் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. இப்படி ஒரு பிரசங்கர் வந்திருக்கிறாரு, ரொம்ப ஆறுதலா பேசுறாரு, ரொம்ப மனசுக்கு இதமா இருக்குன்னு கூட்டு வந்துருவாங்க. நேற்றுக்கு வந்து விடுவிடுன்னு பேசிட்டு வரணும்னு மனசு வச்சிருந்தவங்களும் வராம போயிட்டாங்க. இன்னைக்கு போய் பேசுறீங்களேன்னு சொன்னார் திருநெல்வேலி மாவட்டத்தில். அருமையாளைய மனதுருக்கம் என்ற பெயரில் இன்றைக்கு பெரிய மாய்மாலங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இதெல்லாம் ஜனங்களை வந்து தங்களுடைய காரியங்களை நம்ப வைப்பதற்காக செய்கிற போலித்தனங்களாக இருக்கிறது. உண்மையான சத்தியம்னு சொன்னால், உங்களுடைய பிரச்சனை எது என்பதை நீங்கள் கண்டுகொள்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வியாதியஸ்தனுக்கு வியாதி ஏன் வருகிறது என்பதை சொல்லாமலே அவனை ஆறுதல் படுத்தி கொண்டு அவன் அந்த வியாதியிலே சாவான். இன்னைக்கு அநியாயம் பண்றவன், அக்கிரமம் பண்றவன், ஏமாத்துறவன், அபகரிக்கிறவன் அவன் வாழ்க்கையில கடவுளுடைய தண்டனையாக துன்பங்களை கண்டுகொள்கிறான். வாழ்க்கையில் நெருக்கடி வர்றது, கடந்த கால பாவங்களை நினைத்து பார்க்கல, கடந்த கால மற்றவர்களுக்கு செய்த அநியாயங்களை நினைத்து பார்க்கல. அதனால வாழ்க்கையில இப்பொழுது காட்ஸ் பனிஷ்மெண்ட், அவனுக்கு நிறைய கஷ்டம் வருது. இப்போ இவன் வாழ்க்கையில ரொம்ப வேதனைப்படுறான், அந்த வேதனையோடு நற்செய்தி கூட்டத்துக்கு வரான், அந்த வேதனையோடு வந்து அந்த பிரசங்கத்தை கேட்கறவில்ல, அங்கிருந்து பிரசங்கர் பேசினார், கண்ணீரோடு வேதனையோடு வந்திருக்கின்ற சகோதரர் ஒருவரை நான் காண்கிறேன். உடனே அவர் அங்கே நினைச்சுக்கிறார், பாருங்கள் என்ன அருமையாக ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை அவருக்கு காண்பித்திருக்கிறார். வாழ்க்கை போராட்டத்தோடு வந்திருக்கிற சகோதரியை பார்க்கிறேன். உடனே அந்த சகோதரி, எல்லா சகோதரியும் அப்படி நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த கண்ணீர் தெரியுமா?
ஏன் கண்ணீர்? இவர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பு, அநியாயம், திருத்திக் கொள்ளாத தவறு, உணராத பாவம், கடந்த காலத்தில் செய்த தவறுகளை பாவங்களை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இப்பொழுது வாழ்வில் வந்திருக்கிற இந்த பிரச்சனைகளுக்காக மட்டும் அவர் கண்ணீர் விடுகிறார். இந்த கண்ணீரை பார்த்து இவர் சொல்கிறார், கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரனே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். அதனால் என்ன செய்கிறாரு, வாழ்க்கை முழுச நீ கண்ணீரில் தான் சாக போகிற. ஏன் அவர் சொல்றது தற்காலிக ஆறுதல், அவருடைய கண்ணீருக்கு காரணமான காரியங்களை சொல்லணும். திருவள்ளுவர் சொல்றவள கூட நோய் நாடி நோய் முதல் நாடி அது தண்டிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல் இல்லையா? ஏன் நோய் வருது, எதனால வருது, அதை சொல்லணும். இன்றைக்கு அதை தான் சொல்லலை, சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வருகிற அநேகர் தங்களுக்கு ஏதாவது சாதகமாக தங்களுக்கு ஏதாவது உற்சாகமாக சொல்லப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் ஒழிய தங்களுடைய உண்மையை சொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. அதனால் தான் அநேகருடைய வாழ்விலே ஆண்டவரால் எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியவில்லை. அருமையான சகோதரர்களை, நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் அத்தனையும் நீங்கள் வேதத்திலே பார்க்க முடிந்த வார்த்தைகளை. இட்ஸ் நாட் எ ஹார்ட் டீச்சிங், இது உண்மையான வார்த்தை. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணாததுனால இது நமக்கு ஹார்டாக மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறபோது அவர் முடிவுக்கு வருகிறார், இது ரொம்ப கடுமையான டீச்சிங், நாம் போயிடுவோம். 66வது வசனம் வருகிற பொழுது இயேசுநாதரே கேட்குறாரு, எல்லாரும் போயிட்டாங்க, அன்றிலிருந்து என்ன செய்தாங்க, அநேகர் போயிட்டாங்க, அதிலிருந்து அநேகர் அவரை விட்டு போகிறாங்க. தொடர்ந்து சீடத்தில் இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுது, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? பாருங்கள், அப்பம் 5000 மாறும் என்ற ஒரு ஆர்வத்தில் வாஞ்சியில ஏராளமாக கூடி வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அவசியமான அந்த நித்திய வாழ்விற்குரிய அப்பத்தை குறித்து இயேசு பிரசங்கித்த பொழுது அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். ஒருவேளை இந்த கூட்டத்திற்கு கூட அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள், மூடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள் என்ற விளம்பரத்தோடு பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த கிரவுண்டில் இந்த சேர்ஸ் எல்லாம் காலியாக இருக்கவே இருக்காது இல்லையா? இந்த கிரவுண்டே பத்தாமல் போயிருக்கும். ஏனென்றால் எங்கே அதிசயம், எங்கே அற்புதம் என்ற எண்ணத்தோடு மனிதன் அலைகிறான், சுயநலத்தோடு அலைகிறான். ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படை தேவை என்ன? வாட்ஸ் அவர் பேசிக் நீட்? என்னுடைய வாழ்வில் அடிப்படை தேவை என்ன? ஆண்டவருடைய ஐக்கியம், அல்லேலூயா, காட்ஸ் ரிலேஷன்ஷிப், காட்ஸ் ஃபெலோஷிப், அதுதான் அவசியம். இந்த அவசியத்தை உணராதபடிக்கு வாழ்வில் வருகின்ற பிற அவசியங்களை மட்டுமே முக்கியமாக எண்ணிக்கொண்டு அதற்கு தீர்வு காண ஆண்டவரிடத்திலே வந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உண்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களா? பலன் தராத உங்களுடைய பக்தி நடவடிக்கைகளெல்லாம் தூக்கி வீசிவிட்டு உண்மையாக ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அங்கீகாரத்தை நாம் பெற வேண்டும். பக்திமான்களை திருப்புவது தேவனுக்கு மிகவும் கடினமான காரியம் என்பதைத்தான் வேதாகமத்திலும் சொல்லப்படுகிற செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யோனாவினுடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யோனா தேவ பக்தன், கடவுளை ஊழியக்காரன், யோஸ் எ ப்ராஃபட். ஆனால் அந்த தேவ ஊழியக்காரனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கூட்ட மக்களை குறித்த ஒரு வெறுப்பு. ஏன்னா அவங்க ரொம்ப மோசமானவங்க, அநியாயம் பண்ணுறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க, கொடுமைக்காரங்க. அந்த நினைவே மக்கள் ரொம்பவும் கொடுமையானவங்க. அவர்களை குறித்த ஒரு கசப்புணர்வு இந்த யோனாவுடைய இதயத்தில் வந்துவிட்டது. இந்த மாதிரிப்பட்ட ஆள்களெல்லாம் உருப்படவே கூடாது, சாகணும், இவங்களை அழியணும், அந்த மாதிரி எண்ணம் அவனுக்குள்ள வந்துவிட்டது. அவர்கள் வாழ்வது அவனுக்கு பிரியமல்ல, அவளை அழிய வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசம், சோ விக்கட் தேயா, ரொம்ப மோசமானவங்க. இந்த கசப்புணர்வு, இந்த வெறுப்புணர்வு, இந்த விரோத உணர்வு, இந்த விதமான உணர்வுகள் அவனுக்குள்ள வந்த பொழுது ஆண்டவர் அவனிடத்துல சொன்னார், யோனாவே இப்ப நீ ஒரு வேலை செய்யணும். என்ன வேலைன்னு சொன்னா, அந்த நினைவே மக்களுக்கு போய் ஒரு வார்னிங் கொடுக்கணும். என்ன வார்னிங்னு சொன்னா, 40 நாள்ல என்ன நடக்க போகுது, நினைவே இஸ் கோயிங் டு பி டிஸ்ட்ராய்ட் பிகாஸ் ஆஃப் தியர் சின்ஸ். அப்படி பாவங்களின் நிமித்த நினைவே அழிக்கப்படுகிறது, இதை நீ செய்யணும், சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுறார். சொன்ன உடனே என்ன பண்ணுறான், இந்த வேலை நமக்கு சூட் ஆகாது, இப்படித்தான் நான் போய் சொல்லுவேன், சொன்ன பிறகு அவங்கள யாராவது கொஞ்சம் பேர் மனம் திரும்புவாங்க, உடனே நீர் உடைய மனதை மாற்றி விடுவீர். அந்த ஜனங்களை நினைத்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது, அந்த ஜனங்களை நினைத்தாலே எனக்கு அவ்வளோ எரிச்சலாக வருது, அவர்களுக்கு போய் நான் பிரசங்கிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறான், தேவ சமூகத்தை விட்டு விலகி போய் விடுகிறான். தொடர்ந்து நீங்கள் யோனாவினுடைய
புத்தகத்திலே யோனாவின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளெல்லாம் கவரித்து பாருங்கள். எத்தனை எத்தனை விதங்களிலெல்லாமோ தேவன் யோனாவோடு இடைப்பட்டு அவருடைய மனதில் இருக்கிற கசப்பை அகற்றுவதற்கு, அவருடைய மனதில் இருக்கிற வெறுப்பை அகற்றுவதற்கு, அவருடைய மனதில் இருக்கிற கோபத்தை அகற்றுவதற்கு, அவருடைய மனதில் இருக்கிற பொல்லாத எண்ணத்தை அகற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். அவனை மாற்றவே முடியவில்லை. ஒரு மீனை அனுப்பி பார்க்கிறார், மீன் மூலமாக அவனை காப்பாற்றுகிறார். ஒரு ஆமணக்கு செடியை நட்டு வைக்கிறார், அது அவனுக்கு நிழல் கொடுக்க வைக்கிறார், அதற்கு பிறகு அதை அரித்து போக விடுகிறார். இவ்விதமாக ஹி வாஸ் டூயிங் சோ மெனி திங்ஸ். நான் யோனாவை எப்படியோ மாற்றணுங்கிறதுக்காக. ஆனால் கடைசி வரையிலும் யாரை மாற்ற முடியலை. தேவனால் கூட சில காரியங்களை செய்ய முடியலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அப்பங்களை கொடுக்க முடிந்தது, வழிகாட்ட முடிந்தது, அவர்களை பார்வோன் கையிலிருந்து விடுவிக்க முடிந்தது, அவர்களை செங்கடலை கடந்து போக வைக்க முடிந்தது, யோர்தானினால் தடுக்கப்படாமல் அவர்கள் தொடர்ந்து செல்லும்படியான பாதை உருவாக்க முடிந்தது, எரிகோ உடைத்து கொடுக்க முடிந்தது. ஆனால் அவங்கள கொண்டு சேர்க்க முடியலை, கொண்டு சேர்க்க முடியலை. ஏன்? ஆண்டவர் வெளியே எவ்வளவு வேணாலும் அற்புதம் பண்ணுவார், உள்ளான ஒரு இருதயம் மாற வேண்டும் என்றால் அவர் அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், அதை கட்டாயப்படுத்த மாட்டார், கட்டாயப்படுத்தி யாருடைய மனதையும் மாற்ற மாட்டார். மனம் திரும்புவதற்கான வழிகளை உருவாக்குவாரை ஒழிய யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி மனம் திரும்ப வைக்க மாட்டார். நான் சிலருக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே அவங்க மனம் திரும்பணும், ஆண்டவரே அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளணும், நான் உண்மை அறிந்து கொண்டு உண்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய கிருபையை பெற்றது போல என்னுடைய உறவினர்களுடைய உடன்பிறப்புகள் எனக்கு தெரிந்தவங்கெல்லாம் மனம் திரும்பணும், என் சொந்தக்காரங்கள்லாம் நரகத்துக்கு போகக்கூடாது பரலோகத்துக்கு போகணும்னு நிறைய பேருக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய ஜெபம் பண்ணால் கூட சிலருடைய வாழ்வில் ஒன்றுமே நடக்கலை. அவர்கள் ஒரு சிலர் மரித்தும் போனார்கள். எனக்கு அது மிகுந்த வேதனையாக மாறினது. ஆண்டவரை அறியாமல் போய்விட்டார்களே, கர்த்தரை ஏற்றுக்கொண்டா கொள்ளாமல் போய்விட்டார்களே. நான் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுகிறேனே, ஆனால் என்னுடைய மிக நட்பின் வட்டாரத்துக்குள் இருக்கிற, உறவின் வட்டாரத்துக்குள் இருக்கிற ஒரு சிலர் இன்னும் மனம் திரும்பலையே, அது என்னை மிகுதியாக வேதனைப்படுத்தினது. நான் இதை குறித்து ஆண்டோடு திரும்ப திரும்ப கேள்வி கேட்கின்ற பொழுது ஆண்டோர் என்னுடைய இருதயத்தில் கொடுத்த சிந்தனை என்னவென்று சொன்னால், மகனே மகளே, நீ எவ்வளவுதான் நீ ஜெபம் பண்ணாலும் சரி, யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஐ வில் நாட் ஃபோர்ஸ், கட்டாயப்படுத்தி மனம் திரும்ப வைக்க மாட்டேன். அவர்கள் மனம் திரும்புவதற்கான வழிகளை நான் அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன், தூண்டுதல்களை கொடுப்பேன். அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள்தான் மனம் திரும்ப வேணும். எனக்கு அது சற்று புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தது. ஏன்னா நம்ம அவ்வளோ ஆத்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எல்லாரையும் மாற்றக்கூடாது. அப்பொழுதுதான் எனக்கு அந்த சிந்தனை வந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். எதற்காக? மனிதர்களுடைய பாவத்திற்காக. எல்லாரும் மனம் திரும்பணும். மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் பிரசங்கிக்கத்தான் இயேசு கிறிஸ்து சீடலை உலகமெல்லாம் அனுப்பிறாரு. லூக்காவினுடைய புஸ்தகம் 24:47 வசனத்தில் வாசிக்கிறோம், மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சிறுவில் அறையப்பட்ட பிறகு எல்லாரும் மனம் திரும்புவார்களாக அப்படின்னு ஒரு கமாண்ட் மட்டும் அனுப்பினா கூட எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க, மனம் திரும்பியிருப்பாங்க. இன்றைக்கு மட்டும் ஆண்டவர் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்புவார்களாக அப்படி சொன்னால் எல்லாரும் மனம் திரும்புவாங்க. ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. யாரையும் அவர்களுடைய தன்னார்வம் இல்லாதபடிக்கு, அவர்களுடைய சுய ஒப்புதல் இல்லாதபடிக்கு தேவன் அவர்களை மாற்ற முடியாது. வாசல் அருகே நின்று அவர் தட்டி கொண்டிருப்பாரே ஒழிய வாசலை உடைத்து கொண்டு உள்ளே வரமாட்டான். அந்த வேலையை பிசாசுதான் செய்வான். கதவை உடைத்து கொண்டு வருவான், கதவை சாத்தினால் ஜன்னல் வழியாக வருவான். ஆனால் ஆண்டவர் அப்படியல்ல. எனவே மனம் திரும்புவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். நாம் நிறைய ஜெபம் பண்ணுகின்ற பொழுது, உபவாசிக்கின்ற பொழுது மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கு தேவையான நிறைய கிரவுண்ட்ஸை கிரியேட் பண்ணி கொடுப்பார். அதன் மூலமாக அநேகர் மனம் திரும்புற வாய்ப்பு. ஆனாலும் தங்களுடைய மனதை கடினப்படுத்தி கொள்ளுகிறவர்களை, தங்களுடைய மனதை இறுக்கமாக வைத்துக் கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாதென்று தான் வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறது ஒருவேளை உங்களுக்கு விந்தையாக இருக்கும், ஆனால் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 40 ஆண்டு காலம் மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் திரும்பவும் திரும்பவும் திரும்பவுமாக பிரசங்கித்தான். ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். நீங்க கடின கழுத்தா இருக்கிறீங்க, வெண்கல கழுத்தா இருக்கிறீங்க, நீங்க அடிபணியாம இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவருக்கு கொஞ்சமும் வளைந்து கொடுக்காம இருக்கிறீங்க, உங்களை மாற்றுங்கன்னு சொல்லி திரும்பவும் திரும்பவும் பிரசங்கித்தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிற ஒரு பரிதாபமான செய்தி என்னவென்று சொன்னால், லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுதிலும் கூட ஒரு யோசுவாவும் ஒரு காலேபும் தான் அங்கே போய் சேர முடிந்தது. பரிதாபமான செய்தி. ஆக மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் தருணங்களை உருவாக்கி தருவார். உங்களை அறியாமலே உங்களை ஆண்டவர் மனம் திரும்ப வைத்து விட மாட்டார். இன்றைக்கு சிலர் கேட்பாங்க, பிரதர் என்னுடைய மனம் திரும்புவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு.
உங்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணி கேட்கறது நல்ல ஒரு ஜெப குறிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டால் அதை நீங்கள் தான் செய்யணும் இல்லையா. ஆண்டவரிடத்தில் நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் மனம் திரும்பணும், மனம் திரும்பி உண்மையான ஒரு வாழ்க்கையை காண வேண்டும் என்று நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். இந்த யோனாவை ஆண்டவர் எப்படியாகிலும் தம்முடைய விருப்பத்திற்கு மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்தார். ஆனால் யோனாவுடைய புஸ்தகம் எப்படி முடிவடைகிறது பாருங்கள், ஒரு சரியான கன்க்ளூஷனோட முடியவே இல்லை, இன்கன்க்ளூசிவாக முடியுது. அங்கே என்ன பார்க்குறோம், ஆண்டவர் கடைசியாக யோனாவோட ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ எரிச்சலாக இருப்பது நல்லதோ. யோனா என்ன சொல்கிறான், நான் சாகிறது வரைக்கும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான். அவன் மனம் மாறினதற்கோ தன்னுடைய மனநிலையை மாற்றினதற்கோ அங்கே செய்திகள் இல்லை. ஆனால் அந்த நினைவே மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரே ஒரு செய்தி தான். என்ன செய்தி, 40 நாட்களில் உங்களுடைய தேசம் அழிய போகிறது உங்களுடைய பாவத்து நிமித்தம். அவர்கள் பாவிகள், தேவனை அறியாதவர்கள், துன்மார்க்கர்கள், கொடிய செயல்களை இயற்கையாகவே செய்கிறவர்கள், தங்களுடைய பழக்கமாகவே செய்கிறவர்கள். ஆனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் பயந்து நடுங்கி தாங்கள் மட்டுமல்ல தங்கள் ஆடுகளோடு மாடுகளோடு சேர்ந்து உபவாசம் அனுஷ்டித்து ஆண்டவரிடத்தில் கிருபை தேடினது மட்டுமல்லாமல் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகினார்கள். ஒரே ஒரு வார்த்தை ஒரு கூட்டம் துன்மார்க்கமான மக்களையெல்லாம் திருப்புவதற்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் யோனாவிடத்தில் ஆண்டவர் சுற்றி 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 வந்து எத்தனையோ விதத்தில் அவனை இடத்துல பேசின பொழுதும் அவனை மாற்ற முடியவில்லை. ஒரு பாவிகள் கூட்டத்தை திருப்புவது ஆண்டவருக்கு எளிதாக இருந்தது, இந்த பக்திமானை திருப்புவதும் மிக கடினமானதாக இருக்கிறது. இன்றைக்கும் அதே நிலைமைதான் நம்மில் அநேக இடத்துல காணப்படுகிறது, அதே நிலைமைதான் நம்மில் அநேக இடத்துல காணப்படுகிறது. நம்மில் அநேக இடத்துல நல்ல பக்தி இருக்கிறது உண்மைதான், நல்ல கோயில் பக்தி இருக்குது, நல்ல வேத பக்தி இருக்குது. வேதாகமுன்னா அவ்வளவு மதிப்பும் மரியாதையுமா நாம் அதை நம்ம வைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாரம்பரியங்களை குறித்த ஒரு பெரிய பக்தி வைராக்கியம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் பரிசுத்தம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார், பரிசுத்தம். வெறும் பக்தி வாழ்க்கை அல்ல. நிக்கோதேமு ஒரு பெரிய பக்திமான், ஒரு தியாலஜி, ஒரு ஸ்காலர், வெரி குட் ரைச்சஸ் ஃபெல்லோ, நல்ல மனுஷன், நீதிக்காக வாதாடுகிறவன், போராடுகிறவன், இயேசுநாதரை தேடி வந்து உண்மையை ஒத்துக்கொண்டவன். அப்படிப்பட்ட நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த பொழுது, நிக்கோதேமுவே நீ அநேகர் நடுவில் நல்ல ஒரு பக்திமானாக இருக்கிற, நல்ல ஒரு நீதிமானாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து அவர் மெச்சிக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக என்ன சொன்னான், யூ மஸ்ட் பி பார்ன் அகெயின், யூ மஸ்ட் பி பார்ன் அகெயின், அன்லெஸ் யூ ஆர் பார்ன் அகெயின் யூ கேனாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட், கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. நீ எவ்வளவு நீதிமானாக இருக்கலாம், நீ எவ்வளவு சமுதாய சேவகனாக இருக்கலாம், நீ எவ்வளவு கோயிலுக்கு கொடுக்கிறவனாக இருக்கலாம், நீ எவ்வளவு மிஷினை தாங்குறவனாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றம் செய்யாவிட்டால், உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உருவாகாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய பக்தி செயல்களையே நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டு வாழ்ந்திருக்கிறோமா? நம்முடைய பக்தியான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்கவில்லை என்றால் இந்த பக்தியான செயல்களெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் உண்மையான ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நடக்கிற நிறைய மிஷினரி பணிகளெல்லாம் நம்முடைய நாகர்கோயில், திருநெல்வேலி, அது மட்டுமல்ல இங்கிருந்து மதுரை, சேலம், திருச்சி, ஈரோடு, அது கோயம்புத்தூர் போன்ற பட்டணங்களில் சென்று வாழ்கிற கிறிஸ்தவ மக்களால் தான் தாங்கப்படுகிறது. குமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நிறைய பேருடைய தியாகமான காணிக்கைகள் மூலமாகத்தான் வட இந்தியாவில் நடைபெறுகின்ற நல்ல சுவிசேஷ பணிகள் தாங்கப்படுகிறது. இது ஒரு நல்ல செயல். எதற்காக செய்கிறோம் சொல்லுங்க, எதற்காக நம்ம வந்து ஊழியர்களை தாங்குகிறோம்? மிக அருமையான ஒரு செயல். மிஷினரி தாங்குவது இவ்வளோ பெரிய ஒரு நல்ல செயல். ஏன் செய்கிறோம்? வட இந்திய ஆத்துமாக்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக, வட இந்திய ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக, வட இந்திய ஆத்துமாக்கள் நரகாக்கினைக்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பின் ஒரு பகுதியை கொடுக்கிறோம், அதற்காகத்தான் நம்முடைய தொழிலில் வருகிற வருமானத்தில் ஒரு பகுதியை கொடுக்கிறோம், அதற்காகத்தான் நாம் தியாகமாக கொடுக்கிறோம். இது மிக 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 நல்ல செயல். ஆனால் வட இந்திய ஆத்துமாக்களை குறித்து பாரம் கொள்ளுகின்ற உணர்வை பெற்றிருக்கிற நாம்
நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து அதற்கேற்ற பாரம் கொண்டிருக்கிறோமா? வட இந்தியாவிலே வாழுகிற அநேகர் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்கிற கரிசனை வைத்திருக்கிற நாம் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்கிற விழிப்புணர்வோடு செயல்படுகிறோமா? ஆண்டவர் இங்கே பார்க்கிறார், மகனே மகளே, உன்னுடைய ஆத்துமாவை நீ காத்துக்கொண்டாயா? சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒருதன் ஒரு சூட்கேஸ் ஒன்ன வச்சுட்டு உட்கார்ந்திருந்தான். அப்ப இன்னொரு பயணி அந்த பக்கமா வந்தான். வந்து அவன் கையிலையும் ஒரு சூட்கேஸ் இருந்தது. அந்த பேக்கேஜை கொஞ்சம் அவங்ககிட்ட கொடுத்து, ஐயா கொஞ்ச நேரம் இதை பார்த்துங்க, இந்த டாய்லெட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், ட்ரெயினில் ஏறினா அப்புறம் பிரச்சனையாயிரும், கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். இவரும் வச்சுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பத்திரமாக பார்த்துக்கிட்டார். அவர் டாய்லெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் இவர்கிட்ட வந்தார். பொட்டி பத்திரமாக இருந்து அந்த பொட்டியை பத்திரமாக அவர் எடுத்துகிட்டு போனார். ஐயா ரொம்ப நன்றி, என்னுடைய பாக்ஸை இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்கிறீங்க, ரொம்ப நன்றி ஐயா அப்படி சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போட்டார். இவருக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பரவாயில்ல வந்த இடத்துல ஒரு நல்ல வேலையை செய்ய முடிஞ்சதே, அவர் நமக்கு நல்ல தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவர் பொட்டியை காணும். அவர் பொட்டி இவ்வளோ நேரம் பாதுகாத்து வச்சுருந்தார், ரொம்ப கண்ணும் கரிசனியுமா ரொம்ப கவனமாக காத்துக்கிட்டு இருந்தார். திரும்பி பார்த்தா இவர் பொட்டியை காணும். அவர் செஞ்சது நல்ல செயல் தாங்க, ஆனால் தன்னுடைய பெட்டியின் மேலும் ஒரு விழிப்புணர்வு இருந்திருக்கணும் இல்லையா, ஒரு கவனம் இருந்திருக்கணும். அவர் செஞ்ச நல்ல செயலுக்கு மத்தியில் தன்னுடைய பெட்டியை மறந்துட்டார். இதைத்தான் நான் அனைகருக்கு சென்று சொல்லுகிறேன். சிலருக்கு இது கொஞ்சம் விசனமாக கூட தான் இருக்கிறது. என்ன பிரதர், நல்லது செய்கிறவங்களை பற்றி நீங்கள் இப்படி சொல்லுங்க? நல்லது செய்கிறவங்களுடைய நல்லதை நான் குறைத்து சொல்லவில்லை. நல்லதை செய்கிறவர்கள் தங்களுக்கு வர வேண்டிய நல்ல பலன்களை இழந்து விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். மிஷினரிகளை தாங்குவது நல்ல ஒரு செயல், ஊழியர்களை தாங்குவது நல்ல ஒரு செயல், ஊழியர்களுக்காக கொடுப்பது நல்ல ஒரு செயல். ஆனால் அந்த நல்ல செயல்களை செய்கிற நாம் எந்த நோக்கத்திற்காக அவைகளை செய்கிறோமோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறி இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறவர்களாக, நம்முடைய ஆத்மாவை ரட்சித்துக் கொண்டவர்களாக, தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெற்றவர்களாக, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினாரே, அந்த இரத்தத்தினுடைய பலனை அனுபவித்தவர்களாக நாம் இதை செய்ய வேண்டும். அப்பொழுது நாமும் வாழ்வோம், அவர்களும் வாழ்வார்கள். இல்லை என்றால் ஒருவேளை நம்முடைய காணிக்கை பணத்தின் மூலமாக நடைபெற்ற ஊழியங்கள் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படும், பரலோகத்துக்கு போய்விடுவாங்க, நாம் போகிற இடம் வித்தியாசமாயிடும். இப்படி நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். ஒரு ஆத்தும கரிசனின் விளைவாகத்தான் சொல்லுகிறேன். முதலாவது நம்மை குறித்து நமக்கு ஒரு விசேஷமான கரிசனை வேண்டும். நம்முடைய ஆத்மாவை குறித்து முதலாவது நம்ம கரிசனை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆக அருமையானவர்களே, பக்தியான செயல்களை மட்டுமே நான் நம்பிவிடக்கூடாது. இன்னும் பாருங்க, சிலர் கோயிலுக்காக நிறைய செய்வாங்க. கோயிலுக்கு அறை கட்டி கொடுக்கணுமா, கோயிலுக்கு கோபுரம் கட்டி கொடுக்கணுமா, கோயிலுக்கு மணிக்கூண்டு வச்சு கொடுக்கணுமா? இந்த காலத்தில் மணிக்கூண்டுக்கு தேவை கிடையாது, இருந்தாலும் நம்ம சரி ஒரு கோயில்னா ஒரு மணிக்கூண்டு தான் நல்லா இருக்குமே ஃபீல் பண்ணுறோம். இதுக்காக நிறைய பெரிய தியாகம் செஞ்சு நிறைய பேர் செய்கிறாங்க. அந்த நல்ல செயல்களை நான் ரியலி அப்ரிசியேட். ஆனால் கோயிலுக்காக நாம் என்ன செய்தோங்கிறத விட நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு கோயிலாக இருக்கிறதா? ஏனென்றால் நாம் அவருக்கு கோயிலாக மாற வேண்டும், நாம் அவருக்கு ஆலயமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அவருக்கு நாம் கோயில் கட்டி கொடுப்போம் என்பதற்காக அல்ல, அவருக்கு நாம் கோயிலாக மாறுவோம் என்பதற்காக. ஏன்றா 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19 வசனங்கள் சொல்லுகிறது, நாம் ஆண்டவர் தங்குகின்ற ஆலயம், நாம் ஆண்டவர் தங்குகின்ற வாசஸ்தலம். இந்த ஆலயத்தை நாம நாசமாக்கினால் ஆண்டவன் நம்மை நாசமாக்குவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆலயத்திற்காக நாம என்ன செய்கிறோம் என்பது செகண்டரி. முதலாவது நமக்குள் என்ன நடந்தது, நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் வாழ்கின்ற விதமாக அதை ஆலயமாக்கி கொண்டோமா? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத இச்சைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவும் கபடும் காமபிகாரமும் வன்கண்ணும் தூஷணும் மதிகேடும் பொருளாசையும் இது போன்ற தீய சுபாவம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தில் தேவன் வாசம் பண்ண முடியாது. மார்க் 7:21 வசனத்திலே ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ள இருந்து என்ன வந்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். இறைமையா தீர்க்க தரிசனி புஸ்தகம் 17:9 வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லாவற்றை பார்க்கிலும் மனிதனுடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இந்த மகா கேடான இருதயத்தை
அப்படியே வைத்து கொண்டு ஆண்டவருக்காக நாம் நல்ல பணிகள் செய்யலாம், ஆண்டவருக்காக ஆலயங்களை கட்டி கொடுக்கலாம், ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு உதவி செய்யலாம். செய்கிறவைகள் அத்தனையும் நல்ல பணிகள் தான், ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெறுவதற்கான பணிகள் தான். ஆனால் முதலாவது, மகனே மகளே, உனக்குள் நான் வாழ்வதற்கு எனக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? உன்னை ஆலயமாக மாற்றுவதற்காகத்தானே சிலுவையில் இரத்தம் சிந்தினேன். நீ எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுப்பா என்பதற்காக அல்ல. ஏனென்றால் நீ கட்டி கொடுக்கிற கோயிலில் நான் வாழ்கிறதில்ல. நான் இரத்தம் சிந்தி உன்னை மீட்டேனே, உனக்குள் தான் நான் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, இயேசுநாதர் நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக ஜீவனை விட்டார், அதனால் நாம் அவருக்காக ஏதாவது செய்யணும். ஊழியக்காரங்க கூட வந்து ரொம்ப பரிதாப குரலோடு சொல்லுவாங்க, இயேசு உனக்காக மரித்தாரே, உனக்காக இரத்தம் சிந்தினாரே, உனக்காக பாடுகளை சகித்தாரே, நீ அவருக்காக என்ன செய்தாய்? வாட் யூ ஹவ் டன் ஃபார் கிரைஸ்ட்? என்ன செய்தாய்? உடனே இவங்க என்ன பண்ணுறோம், ஐயோ ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறாரே, நாம் அவருக்காக சம்திங் வி மஸ்ட் டூ, ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம்? ஏதாவது கொஞ்சம் பேருக்கு போய் நம்ம ட்ராக்ஸ் கொடுக்கலாமா, கொஞ்சம் பேருக்கு போய் நம்ம சுவிசேஷம் சொல்லலாமா, கொஞ்சம் பேருக்கு நம்ம ஊழியங்களை தாங்கலாமா, இந்த மாதிரி எண்ணத்துக்கு வந்துவிடலாம். அருமையானவர்களே, நாம் எதையாவது செய்வோம் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கவில்லை. அவர் சிலுவையில் மரித்ததற்கு பதிலாக நாம் அவருக்கு எதையாவது கொடுப்போம் என்பதற்காக அவர் மரிக்கவில்லை. அவர் மரித்ததற்காக நாம் ஒரு சேவை செய்வோம் என்பதற்கு அவர் மரிக்கவில்லை. அவர் மரித்தது எதற்காக என்றால், மனிதனுக்குள்ளே மாற்றங்கள் நிகழ வேண்டும், மனிதனுடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். பொல்லாததும் திருக்குள்ளதுமான அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டு அது தேவாலயமாக மாற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தாரே ஒழிய, நான் இவங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்தா இவங்க எனக்காக எதையாவது தருவாங்க செய்வாங்க, அப்படி அல்ல. ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தினதற்காக நாம் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? என்ன செய்யலாம்? அடிக்கடி பாடுறோம் இல்லையா, இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஏந்தேடுவே, இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஏந்தேடுவே, எந்த ஆரோ பொருளிடாகோ, எந்த ஆரோ பொருளிடாகோ, என்னை மோற்றிலும் உமக்களிக்கின்றேன், என்னை மோற்றிலும் உமக்களிக்கின்றேன், விந்தை கீறே தேசுராஜா உந்தன் செல்லுவயன் மேன்மை, உந்தன் செல்லுவயன் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, விந்தை கீறே தேசுராஜா உந்தன் செல்லுவையன் மேன்மை, உந்தன் செல்லுவையன் மேன்மை. நாம் அவருக்காக எதையாவது கொடுப்போம் என்பதற்காக அவர் நமக்காக மரிக்கவில்லை. அவர் மரித்தது யாருக்காக? நமக்காக, நம்முடைய ஆத்துமாக்கள் மீட்கப்படுவதற்காக, நம்முடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக, நமக்குள் இருக்கிற இயற்கையான தீய சுபாவங்கள் ஒழிக்கப்படுவதற்காக, பழைய பாவம் மனுஷனை அகற்றிவிட்டு நம்மை புதிய தெய்வீக மனுஷனாக மாற்றுவதற்காக. அல்லேலூயா. அந்த மாற்றத்திற்கு, அந்த திருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணிக்காமல் நாம் எவ்வளவுதான் அவருக்காக கொடுத்தாலும் அன்பை அவரை பிரியப்படுத்தாது என்பதுதான் உண்மை. ஊழியர்கள் பாராட்டுவார்கள், ஊழிய ஸ்தாபனங்கள் பாராட்டும், ஆண்டவர் துக்கப்பட்டு கொண்டிருப்பார். மகனே மகளே, எனக்கு நிறைய காணிக்க தருகிற உண்மைதான், நீ ஊழியங்களை தாங்கிறத நான் அப்ரிசியேட் பண்ணுறேன், ஆனால் உனக்காக நான் சிலுவையில் மறித்த இரத்தத்தினால் உன்னுடைய இறுதி கழுவப்படுவதற்கு நீ ஒப்புக் கொடுத்தாயா, உன்னுடைய இறுதியை மாற்றப்படுவதற்கு நீ ஒப்புக் கொடுத்தாயா, என்னுடைய நித்திய ராஜ்யத்தில் நீ வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தானே நான் சிலுவை சுமந்து சென்றேன், அதை நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தாயே, கொடுத்தாயா, உன்னுடைய சுபாவம் இன்னும் மாறவில்லையே, அன்பு இருக்க வேண்டிய இடத்துல வெறுப்பை வைத்துக் கொண்டிருக்கிறாயே, தாழ்மை இருக்க வேண்டிய இடத்துல நீ அகம்பாவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாயே, தெய்வீக சுபாவங்களை வைத்துக் கொண்டிருக்கிற இடத்துல உன்னுடைய பாவ சுபாவங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாயே, உன்னிடத்திலே பிறர் தாழ்மையை பார்க்க முடியவில்லை, உண்மையை பார்க்க முடியவில்லை, நீதியை பார்க்க முடியவில்லை, நேர்மையை பார்க்க முடியவில்லை, பரிசுத்தத்தை பார்க்க முடியவில்லை.
இவைகளை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினேன். நீ எனக்காக வர வேண்டும், எனக்காக வாழ வேண்டும், என்னை பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அதைத்தான் சொல்லுவார். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, பக்தியான செயல்களை அல்ல, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி உருவாக்கின அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்விலே ஒவ்வொருவரையும் அலங்கரிக்க வேண்டும். எனவேதான் எபிரேயர் 2:4 வசனத்திலே அந்த நிருபத்தை எழுதின தேவ மனிதன் சொல்கிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, such a great salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, சிலுவையில் அறையப்பட்டு பாடுகளை ஏற்று ஏளனங்களை ஏற்று பரிகாசங்களை ஏற்று கடைசி ரத்தத்தை சிந்தி உருவாக்கப்பட்ட அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக தேவன் வானத்திலிருந்து இங்கே ஒரு மனித அவதாரமாக வரவில்லை. இந்த பூமியில எத்தனையோ அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்லுவதற்கு முன்பாக எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்தது. அவற்றிற்காக சிலுவைக்கு அறையப்பட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? எது அவரை சிலுவைக்கு நேராக கொண்டு சென்றது? மனிதனுடைய பாவங்கள், யுவர் சின்ஸ், அவர் சின்ஸ், நம்முடைய பாவங்கள். பிகாஸ் ஆஃப் அவர் சின்ஸ் ஹி வாஸ் க்ரூசிஃபைட். அற்புதங்களை செய்வதற்கு தேவன் மனிதர்களை அனுப்பினார். மனிதனுடைய இருதயத்திற்குள் அவனுக்குள் மாற்றம் ஏற்படுத்துவதற்காக அவரே புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா. இந்த வேற யாரும் செய்ய முடியாது. மோசை வழியாக, எலியா வழியாக, எலிசா வழியாக, தாவீது வழியாக இதெல்லாம் செய்ய முடியாது என்பதற்காக தேவனே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம் மத்தியில் அனுப்பினார். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமா? அது எவ்வளவு பெரியது. இன்றைக்கு இரவில் நம்ம வீட்டுக்கு செல்லுகிற பொழுது ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தோடு செல்லுவோம். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்த நிச்சயத்தோடு செல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். இந்த பூமி பாவத்தில் நிறைந்து போய்விட்டது, அருவறுப்பான சில நிறைந்து போய்விட்டது, சோதோம் குமாரா விட மிகவும் மோசமாகிவிட்டது. ஒழுக்கமற்ற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம், உண்மையற்ற உலகத்தில் வாழ்கிறோம், பொய்களையே பேசுவதை பழக்கமாக கொண்டு வாழ்கிறோம். நீதி நியாயங்கள் எல்லாம் எங்கேயோ போய்விட்டது, அநியாயங்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறது, அக்கிரமங்கள் எங்கும் பெருகி போய்விட்டது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மகனே மகளே, நீ எழுந்து எனக்கு சாட்சியாக வர வேண்டும், எனக்காக நீ பிரகாசிக்க வேண்டும், நான் உயிரோடு இருக்கிறேன் என்கிற உண்மை நீ உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அதற்குத்தான் உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா அந்த உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஒருவேளை நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவள் என்று சொன்னாலும் அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்விலே எப்படி பிரகாசித்து கொண்டிருக்கிறது, எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சிந்திப்பதற்கு ஆண்டவர் இன்னும் ஒரு தருணத்தை கொடுத்தார். நாம் ரட்சிக்கப்பட்டவள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வாழ்விலே ரட்சிப்புக்குரிய மகிமைகள் இருக்கிறதா யோசித்து பார்ப்போம். இல்லை என்றால் சிலுவையில் நமக்கு அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை ஒரு உண்மையான ரட்சிப்பை தாரோம். என்னுடைய சுபாவங்களை எல்லாம் அது மாற்றணும், குணங்களை மாற்றணும், என்னுடைய இதய தன்மைகளெல்லாம் மாற்றணும், அது உண்மை போல என்னை மாற்றணும், அப்படிப்பட்ட உண்மையான ரட்சிப்பை எனக்கு தாரும் என்று ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் நம்மை அவரை எழுந்து நின்று